குடியதன் ஒரு உமை குளமிகரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுகிரையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ ஐயர். ஒவ்வொரு நாளும் இன்றைய நாள் எனக்கு சிறப்பான நாளாக இருக்கட்டும். கோவையில் அப்பாயின்மெண்ட்டுக்காக போயிருந்தேன். அப்போது நிறையா பேர்த்த சந்திச்சிருந்தேன். அந்த சந்திக்கும்பொழுது அவங்க சொன்னது, சார் நான் உங்களது யூடியூப்பில் பார்த்தேன், காலையில் டிவி பார்க்க முடியலன்னா உடனே நான் போய் யூடியூப்பில் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, குட்டி ஸ்டோரி எப்படி இருக்குது, ஆன்மீக தகவல் எப்படி இருக்குங்கிறத கேட்டுக்கிட்டேன் சார். உண்மையே சொல்கிறேன், ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுடைய நிகழ்ச்சியை நான் பார்க்கும்போதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்னாடி வந்திருந்தேன். 3 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன விஷயம் அப்போதைக்கு எனக்கு மன சங்கடமாக இருந்தது. நீங்கள் எடுத்துக்கிட்டது என்கிட்ட 10 நிமிஷம்தான் பார்க்குறதுக்கு எடுத்துட்டேல். நீங்கள் சொன்ன விஷயம் உண்மையாகவே நல்ல பலன்கள் கொடுத்தது சார், நல்ல பலாபலன்களாக. ஒரு ஜோதிட ரீதியாக நீங்கள் தயவு செய்து எப்போவுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் விஷயம் பார்த்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணக்கூடியதில்லை. பொதுவாக இந்த நாழிகை இந்த நேரத்தில் இது வந்து ப்ரெசன்ட் பண்ணி இதை சொல்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஜோதிட சூக்ஷமங்கள் இருக்குது. எல்லாரும் வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கிறதுக்காக நம்மளுடைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் இந்த அஸ்ட்ராலஜி உங்களுக்கு ரொம்ப துணையுள்ளதாக இருந்துகிட்டு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு மாடு இருந்தது. இந்த மாடு பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால், இயற்கையாகவே அந்த மாட்டுக்கு உடம்புல பலம் அதிகம். ஆனாலும் நம்ம நிறையா பேர் பார்த்துருப்போம் அந்த மாடு, அதே சமயத்தில் குதிரைகள்லாம் காலில் வந்து லாடம் அடிக்கிறது. அதாவது நான் சொல்லக்கூடிய மாடு பார்த்துட்டேன்னா அந்த சுமை தூக்கி போகக்கூடிய மாடுகளை சொல்கிறேன். அடுத்தது குதிரைக்கு பார்த்துட்டேன்னா லாடம் அடிக்கிற வழக்கங்களை எடுத்துருப்பான். அந்த லாடம் அடிக்கும் பொழுது பார்த்துட்டேன்னா அப்போதைக்கு அது சின்ன வேதனையை கொடுக்கும். ஆனால் அது பெரும் வேதனையை தவிர்க்கிறதுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பாக இருந்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதே தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எத்தனையோ நாட்களில் எத்தனையோ நேரங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம துன்பப்படுவோம். ஐயோ எனக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லாடம் அடிக்கும்போது காலை கட்டி லேசாக அடிக்கிற பழக்கத்தை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி டாக்டர்கிட்ட போவோம், ஊசி குத்தும் போது வழி இருக்கிறத நம்ம வந்து உணர்வோம். ஆனால் அந்த பெரிய நோயிலேருந்து நம்ம தப்பிச்சோம் யா அப்படின்னு சொல்லும்போது இந்த வழியை தாங்கிக்கிறதுல பெரிய துன்பம் கிடையாது. இந்த மாதிரி தாங்க இந்த மாட்டுக்கு அப்போதைக்கு இருக்கக்கூடிய துன்பம் மாதிரி நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ சின்ன சின்ன துன்பங்கள் வரும். ஆனால் அது பெரும் துன்பத்துக்கு கொண்டு போய் விடாத இறைவன் நம்மளை காப்பாற்றுறாருங்கிறது தான் உண்மை. ஆக இன்றைக்கி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் எடுத்து யோசிச்சு யோசிச்சு சில காரியத்தை பண்ணுவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா லாப நஷ்டத்தை ரொம்ப அழகாக பிரித்து பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அம்மாவும் குழந்தையும் சில நேரம் பேச மாட்டா, கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டுலாம் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாள். இந்த மாதிரி சின்ன சண்டைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். ரொம்ப உறவுகள், நெருங்கின உறவுகள் கூட கொஞ்ச நேரத்தில் அது மாறிவிடும். அப்பப்போ யோசிப்பேன், சே இப்படி ஒரு செல்ஃபிஷாக இருந்துருக்காலேன்னு சிந்திப்பேன். கொஞ்ச நேரத்தில் அது மாறிவிடும், கவலைப்பட வேண்டியதில்லை. பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். திடீர்னு சில முடிவுகள் எடுக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி நேர்களே, சில விஷயங்கள் லாபம் உண்டு, சில விஷயங்களில் நஷ்டம் உண்டுன்னு சொல்லுவா. கனவுகள்லாம் பலிதமாகும். யோசிச்சிருப்பீங்க, நினச்சிருப்பீங்க, அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. பண விஷயங்கள் உங்களுக்காக செலவு பண்ணாமல் மற்றவங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கு. பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டுனா புஸ்தக எழுத்தாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சினிமாவில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க,
அதே சமயத்தில் கொமேடியனாக இருந்துருக்கவங்க, டிவி ஷோ சம்மந்தமாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5. நிலம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், நவக்கிரக வழிபாடு, இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுன ராசி நேயர்களே, நல்ல காலங்கள்லாம் உண்டு, நிறைய விஷயங்கள், யோசித்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்பப்போ மனசங்கடங்கள் வரும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். நிறைய அலைச்சல்கள் இருக்கும், இங்கேயுமா நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் சரி நிதானமாக ஓய்வெடுத்து எதுக்காக இப்படி அலையிறோம் அப்படின்னு யோசனைகள் இருக்கும். சில பேர் வீடு மாத்திரமாக இருந்துருப்பா, ஆஃபீஸ் மாத்திரமாக இருந்துருப்பா, வேலை மாத்திரம் வந்துருப்பா, அதை சம்மந்தமான அலைச்சல்கள் நிறையா இருக்கும். துணி சம்பந்தமான துறைகளில் வேலை செஞ்சுட்டுருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வர, இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவன் மற்ற வாழை நம்பி பணம் கொடுக்கறதுல ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8. தினம் கரு நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்கள், அப்பப்போ யதார்த்தமான பயங்கள் இருக்கும். இது செய்யலாமா வேண்டாமா, இதில் நல்லது இருக்கா இல்லையா, இப்படி இரட்டிப்பு யோசனைகள் இன்றைய தினத்தில் நிறையா இருக்கும். இருப்பினும் நம்ம பார்த்து பண்ணுவோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாள், அந்த கண்ணை மூடிட்டு செயல்படுவோம், அந்த மாதிரி செயல்படுவோம், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். பணவரவுகள் கூடி வரும். புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருப்பேன், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கவங்க, ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி நேயர்கள், சுகமான நாள், நல்ல விஷயங்கள் கூடி வரும். யோசிச்சு 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 சில காரியங்கள் பண்ணுவேன். வீட்டு அருகாமையில் இருக்கவர்களுடைய பிரச்சனைகள், அது மாதிரி எதிர்த்தாற்ப பிரச்சனைகள், இந்த வண்டி சம்பந்தமான பிரச்சனை, வாகன சம்பந்தமான பிரச்சனை, வேலை சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை மற்றவாட்டை இன்றைய தினத்தில் பேசுவீங்க. சில புதிய விஷயத்தை கையில் எடுப்பீங்க, சக்ஸஸ் ஆகிடும். நல்ல நண்பர்கள் நிறைய நல்ல வார்த்தைகள் சொல்லும்போது மனசுக்கு ஒரு ஆரோக்கியமும் உறுதியும் இருக்கும். இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வந்தால் மன நிம்மதி கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, எல்லா காரியத்தையும் துணிவாக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இன்றைய தினத்தை ஆரம்பிப்பீங்க, நிச்சயம் அது சக்ஸஸ் ஆகும். சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாக நினைக்க வேண்டாம். சொந்த வீடு வாங்கணும்னு வச்சுட்டு இருக்கிற அனுகூல்யம் கூடி வரும். விடாமுயற்சி வெற்றியை தரும். வேலை வாய்ப்பு, இடம் விட்டு இடம் மாற்றங்கள் லாபத்தை தரும். பிரயாணம் பண்ணலாம் இன்னும் சக்ஸஸ் ஆகும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, உன்னத பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவில் நல்ல 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 விஷயங்களாக சக்சஸ் ஆகும். சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கு. மன திருப்தியோட சில முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். நிறைய பணத்தை பத்தி பேசுவோம், வியாபாரத்தை பத்தி பேசுவா, சரி இதெல்லாம் ஆகுமா ஆகாதான்னு சில நேரத்துல யோசிப்பீங்க. ஆனால் எதிர்ச்சியாக நீங்கள் முயற்சி எடுத்தலாம் சக்ஸஸ் ஆகும். மற்றவா போய் ஜெயிக்காத காரியங்கள் நீங்கள் போனேன்னா அந்த காரியம் வெற்றியாகும். சில நேரங்களில் யதார்த்த வாக்குவாதங்கள் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்துப்போமே அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் இருக்கும். அதாவது உடல் உழைப்பு நாளாக வேலை செய்கிறவா நிறையா பேர்த்த பார்க்கலாம். நீங்கள் சில பேர் பார்த்துட்டேன்னா மூளையில், அதாவது டெக்னிக்கலான திங்கிங், மாஸ்டர் மைண்டோட வேலை செய்வான். அப்படி இருக்கும்போது அவன் ரெஸ்ட் எடுத்து வேலை செய்கிற தப்பே கிடையாது. ஏன்னா அந்த காரியத்தை 10 நாள் பண்ணுற காரியத்தை 2 நாளில் சாதிக்கக்கூடிய திறமைகள் அவங்களுக்குள்ள இருக்கும். இன்றைய தினத்துக்கு அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு துளாராசி என்பது. விருச்சிகராசி நேயர்களே, முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாள், லாபத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள்லாம் இருக்கும். சில பேர் கெட்டது பேசுவா, சில பேர் நல்லது பேசுவா, சில காரியம் நடக்காது, சில காரியம் நடக்கும், எல்லாம் நன்மைக்குன்னு நினச்சிக்கோங்க. இன்னைக்கு சேல்ஸில் இருந்துட்டு இருக்கல், மார்க்கெட்டிங்கில் இருந்துட்டு இருக்கல், ஒரு சில காரியங்களில் சக்ஸஸ் ஒரு காரியங்களில் விரையும் நல்லது. வந்திருந்தோம்னா இவருக்கு வருஷம் பூரா உழைச்சிருக்கணும், யூயூ இப்படி வேண்டவே வேண்டாம். ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கிறவங்க, கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும்.
எதுக்கு பிரச்சனையில் பேசிட்டு லாபத்தை பற்றியும் தொழிலை பற்றியும் பேசலாமேன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 ராமர் பச்சை நிறம். வழிபாட்டுக்குண்டான அதையும் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிராசி என்பர்கள் தனுராசி நேர்களை பணிவான சில விஷயங்கள் எடுத்துப்பட்டு இந்த வருஷத்தில் நம்மளுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கணும். இப்படி இருந்தால் தான் செயல்படும். மோட்டிவான சிந்தனைகள் இருக்கும், நெகட்டிவாலாம் பேசவே கூடாதுன்ற யோசனைகள் இருக்கும். வீடு இடமாற்றம் பண்ணுவி, திருமண காரியங்கள் சக்சஸ் ஆகும். மற்றவா நம் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும், வழக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். வேண்டாமோ அப்படின்னு நினச்சிட்டு அதை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் தீர்க்கமான சிந்தனை உங்களுக்குள்ளே சந்தோஷத்தை கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் பண்ணலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 இனம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டானது விநாயக பெருமான் வழிபாடு தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகர ராசி என்பர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா அப்புறம் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற யோசனை தப்பே கிடையாது. நல்ல காலங்கள் இருக்கும்போது நல்ல விஷயத்தை நம்ம பேசினோம்னா சக்ஸஸ் ஆகிடும். நம்ம நல்ல காலங்கள் இல்லாத போது யதார்த்தமாக பேசுறது கூட மற்றவாளுக்கு தப்பாக படலாம். இந்த தினத்தில் தொழில் பற்றிய சிந்தனை, வேலை பற்றிய சிந்தனை, ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனை, வயசானவளை பற்றிய சிந்தனை, சொத்து பற்றிய சிந்தனைகள், மருத்துவத்தை பற்றிய சிந்தனைகள் இதெல்லாம் நிறையா இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே பக்திமயமான தினம். சில காரியங்கள்னா மற்றவா சொல்லுவா நடக்காது நடக்காது நடக்காது, நீங்க போனா அந்த காரியங்கள் நடந்துவிடும். முயற்சி பலன்களை கொடுக்கும், பக்தியை முழுமையாக வச்சுன்ற பேர் கல்யாண காரியங்கள் சக்சஸ் ஆகும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு, எங்கேனும் வெளியில் கிளம்பும்போது கோயிலுக்கு போயிட்டு கிளம்பினேன்னா இன்னும் அந்த காரியங்கள்லாம் அனுகூல்யம். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் நெகட்டிவாக பேசும்பொழுது அதில் காதிலேயே வாங்க மாட்டேன். சில பேர் சொல்லுவாள் வலது கண் துடிக்கும், இடது கண் துடிக்கும், அந்த மாதிரி சகுனங்கள் நிமித்தமெல்லாம் பார்ப்பேன். நீங்கள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே யதார்த்தமான கோபம்னு சொல்லுவாள். பிரியமாக இருக்கிறவாட்ட கோபப்படுவேளை அவள் புரிஞ்சுக்க மாட்டான். ஏன் இவர் கோபப்பட்டுட்டே இருப்பான்னு யோசிப்பான். ஏன் கோபப்பட்டு இருக்காருன்னு இன்னொரு வகையில் யோசித்தோம்னா, யோசித்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஏன் எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டு இருக்கேன்னு யோசிச்சா அப்படின்னு சொன்னால் கோபத்துக்கு மேலே கோபம் சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்படும். ஒருத்தர் பேசும்போது லிசன் பண்ணுங்க. ஒரு அழகான யோசனைகள்லாம் உங்கள் மனசில் யதார்த்தமாக தோணும். அந்த யோசனைகள்லாம் எடுத்து பண்ணலாம் சக்ஸஸ் ஆகும். ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை பற்றி சிந்திப்பேன். சில பேர் நகை வாங்கணும் அப்படின்னு யோசிப்பா, சில பேர் குழந்தைகளுக்காக சேமிக்கணும் யோசிப்பா. அந்த காரியங்கள்லாம் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறமஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்ம ஆன்மீக தகவல் மகாலட்சுமி வழிபாட்டுக்கு. இதை பண்ணோம்னா நிச்சயம் அந்த காரியம் நடக்கும், உண்மையாகவே நடந்திருக்கு. இன்றைக்கி நிறையா நிகழ்ச்சிகளில் ஆன்மீக தகவல், அதே மாதிரி நிறையா அஸ்ட்ராலஜர்ஸ் நிறையா நபர்கள் அந்த தகவல்களை கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ண நம்ம பூஜைகள் பண்ண அதே மாதிரி நம்ம தியானங்கள் பண்ண நமக்கு ரொம்ப நல்லது தான், தப்பே கிடையாது. இனி ஆன்மீக தகவலில் ஒரு புதிய விஷயங்களாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல், நம்ம பார்க்கக்கூடிய சங்கல்பம் அப்படின்னுங்கிற விஷயம்தான் நம்ம பார்க்க போகிறோம். வேதாந்தத்தில் பார்த்துட்டேன்னா சங்கல்பத்துக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சங்கல்பம்னா தமிழில் வேண்டுதல் அப்படின்னு அர்த்தம், வேண்டுகோள் அப்படிங்கிறத அர்த்தம். நீங்கள் ஒரு வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை கோயிலில் பூஜை பண்ணியிருந்தாலோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சுக்லாம்பரதனம் விஷ்ணம் சிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய் சர்வவிக்னோபிரசாந்தி சொல்லிட்டு இடது கை கீழையும் வலது கை மேலேயும் வச்சிருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷேத்வார அப்படி மந்திரத்தை வந்து அவங்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அது பேர் சங்கல்பம்னு பேர். சங்கல்பம்னா இந்த நாள் இந்த நட்சத்திரம் இந்த திதி இந்த யோகம் இந்த கர்ணம் இந்த லக்னம் இந்த லக்னத்தன்னைக்கு நான் இதை பண்ணிக்கிறேன் இந்த வேண்டிக்கிறேன்
அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ரெண்டு விதமான பிரார்த்தனைகள் இறைவன் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த உலகத்தில் கஷ்டங்கிறது வருது பார்த்தீங்களா, இதை வந்து நான் இந்த நியூ இயர் அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது கஷ்டங்கிறது இல்லாமல் இருக்காதுன்னு சொல்கிறது வேதாந்தம் வந்து என்ன சொல்றது, கஷ்டங்கிறது இருக்கும். இந்த கஷ்டங்களில் ஒரு சில பண விஷயத்தில் நம்ம மகிழ்ச்சி பெற்று சந்தோஷப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நிறைய அனுபவித்து ஆஹா ஓஹோன்னு சந்தோஷப்பட்டோம்னா அடுத்தது பார்த்துட்டோம்னா புறலோகம்னு சொல்லுவோம். அதாவது இறைவனுடைய அந்த இடத்தரை பற்றி நம்மளுடைய சிந்தனைகள் அற்று போய்விடும். இதெல்லாம் வேண்டாம், கஷ்டங்கள்லாம் இருக்குது, இது என்னவோ நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற பாபங்கள்லாம் நான் அப்படியே அனுபவிச்சுண்டு விட்டுவிட்டோம், அதுக்கப்புறம் இறைவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி காலம், சில பேர் சொல்லுவாங்கள்ல முன்காலம் கஷ்டப்பட்டவன் பின்காலம் நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஜென்மாவில் சிரமப்பட்டு அடுத்த ஜென்மா உங்களுக்கு விசேஷகரமாக இருக்கும், அடுத்த ஜென்மானா இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிலை ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தம். சரி, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். சங்கல்பம் அது ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து என்ன வேண்டும் என்ன வேண்டேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் எழுதுறீங்க, அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பேர் ஃப்ரம் போடுவீங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா டூ போடுவீங்க யாருக்கு, அப்புறம் சப்ஜெக்ட் போடுவீங்க. இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம், கீழே இருக்கக்கூடியதை ப்ரீஃபாக எழுதுவீங்க. இந்த மாதிரி தான் இந்த சங்கல்பம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சங்கல்பத்தில் நீங்கள் என்ன வேண்டுறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக இருந்துக்கணும். அப்படி தினம் தினம் கோயிலில் போய் சங்கல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். சங்கல்பத்தை பற்றி ரொம்ப அழகாக மந்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சங்கல்பம் விகல்பாத்மகம் மன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு, சங்கல்பமாவது ஒவ்வொரு செயலையும் செய்யவும் அதனை தொடங்க, அதாவது அதனை தூண்டுகிற எண்ணமாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சங்கல்பம்ங்கிறது ஒவ்வொரு செயலை சொல்கிறதுக்கு, அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான தூண்டக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட விஷயம்தான் சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த சங்கல்பத்தோட நீங்கள் எந்த காரியத்தை பண்ணிங்கனாலும், சங்கல்பத்தோட நம்ம எந்த விஷயத்தை செய்தாலும் அந்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றிபடும். தினம் தினம் கோயிலுக்கு போகிறேன், கோயிலுக்கு போனதுக்கப்புறம் பிள்ளையாரை வேண்டினதுக்கப்புறம், அல்லது வீட்டில் இருக்கும்போது நம்ம பிள்ளையாரை வேண்டினதுக்கப்புறம் நம்ம மனசார சங்கல்பித்து கொள்ள வேண்டும். அந்த சங்கல்பத்தை கொண்டீங்கன்னா அந்த காரியம் நிச்சயமாக நியாயமாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி பெறும்னு சொல்லுவோம். இன்னையிலேருந்து சங்கல்பத்தோடு அந்த காரியத்தை ஆரம்பிப்போம். சங்கல்பம் அப்படிங்கிற தலைப்போட இந்த ஆன்மீக தகவல் இன்றைக்கி இருக்குது. இப்படி ஒவ்வொரு நாளும் வேதாந்தத்தினுடைய தலைப்பில் ஒரு காரியத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.